ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின் நம்பர் த்ரீக்கு வந்து வில் கன்சிடர் டூ தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த டூவை சுற்றி ஓகே அதோட அவுட்டர் சர்க்கிள் ஒன்று போட்டணும். இந்த டூவில் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட் அதை சுற்றி அதோட எட்ஜஸில் ஒரு சர்க்கிள் போட்டணும். ஒன்ஸ் இந்த சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேகமாக உள்ள ஷேட் பண்ணி முடிச்சிடலாம். டூலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஷேட் பண்ணி வச்சிடவா, இப்படி ஷேட் பண்ணால் எனக்கு மார்க் தருவாங்களா, இல்லை தே ஓன்ட் கிவ் யூ எனி மார்க்ஸ், அப்போது கண்டிப்பாக இது தப்பு அப்படின்னு தான் அவங்க எடுத்துப்பாங்க. சரியா, சே ஒரு 10 கொஸ்டின்ஸாக யூ கேன் சால்வ், இல்லை பேஜ் வைஸாக போங்க, தட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். இப்படி பண்ணும்போது ஓகே பேஜ் வைஸாக நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களால் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். சரியா, பேனிக் இல்லாமல் ஸ்மூத்தாக போகலாம்.